என்றதுமே அதன் வாடை மற்றும் அதன் காரம்தான் நினைவுக்கு வரும். இதனாலேயே பூண்டு சாப்பிடுவதை பலர் தவிர்த்து விடுவார்கள். உண்மையில் ஆங்கில மருத்துவத்திற்கே சவாலான பல நோய்களை சத்தம் இல்லாமல் குணப்படுத்தக்கூடியது இந்த பூண்டு. பூண்டால் குணப்படுத்த முடியாத நோயே இல்லை என்று சொல்லலாம். இதில் அதிக அளவு தாதுக்களும் விட்டமின்களும் அயோடின், சல்ஃபர், குளோரின் போன்ற சத்துக்களும் இருக்கின்றன. பூண்டின் மனத்திற்கு காரணம் அதில் உள்ள சல்ஃபரே. பல வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட பூண்டை நம் நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அதிக அளவில் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போவது பூண்டில் உள்ள மருத்துவ தன்மை அதிகரிக்க எப்படி சாப்பிட வேண்டும், எத்தனை பூண்டு சாப்பிடலாம், இதில் அப்படி என்ன நன்மைகள் என்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காய்ச்சல் என்று பாடாய்படுத்துகிறது. இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பதும் எளிதில் நோய்கள் தாக்குகின்றன. பூண்டில் அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடன்ட் உள்ளது. இந்த சத்து உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதனால் பாக்டீரியா, வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல், இருமல், தொற்று நோய்கள், காயங்கள் போன்றவற்றை பூண்டு சாப்பிடுவதன் மூலம் வராமல் தடுக்கலாம். மேலும் பூண்டில் உள்ள சல்ஃபர் கிருமிகளை அழிக்க வல்ல ரெண்டு வகையான ஆன்டிபயாட்டிக்ஸை உற்பத்தி செய்கிறது. இதன் மூலம் உடலை தாக்கும் 15 வகையான பாக்டீரியாக்களை அழித்து இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதே போன்று தினமும் பூண்டு சாப்பிட்டு வந்தால் வாய் துர்நாற்றம், பற்களில் சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்து பூண்டு இன்சுலின் சுரப்பை அதிகரிப்பதால் சர்க்கரை நோயாளிகள் தினமும் பூண்டு சாப்பிட்டு வருவது நல்லது. வாழ்நாள் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களின் உடல்நலத்தை மேலும் சீர்கெடாமல் பாதுகாக்கும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மிக முக்கியமாக இன்று பலரையும் திடீரென்று அச்சுறுத்தும் நோய் மாரடைப்பு. மாரடைப்பு வராமல் தடுக்கும் அருமையான மருந்து என்றால் அது பூண்டுதான். பொதுவாக வயது ஏற ஏற விரிவடையும் திறனை தமனிகள் இழக்க தொடங்குகிறது. இதனை குறைக்க பூண்டு முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் ஆக்சிஜன் இயக்க உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து இதயத்தை காக்கும். பூண்டில் உள்ள சல்ஃபர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். முக்கியமாக இதயத்தில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் நீக்கிவிடும் சக்தி இந்த பூண்டிற்கு உண்டு. அதே போன்று பூண்டில் உள்ள அஜோனின் இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்திற்குள் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்க உதவுகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதில் பூண்டு முதன்மையானது. அடுத்து அஜீரணம், வாயு தொல்லை போன்றவற்றையும் நீக்க பெரிதும் உதவுகிறது. மேலும் டயாலில் சல்ஃபைட் மற்றும் தியாக்ரோமோனோன் ஆகியவை பூண்டில் இருப்பதால் அவை அலர்ஜியால் ஏற்படும் ஒவ்வாமைகளை தடுத்திடும். மேலும் அலர்ஜியால் ஏற்படும் சுவாச பிரச்சனைகளை கூட பூண்டு எளிதாக தீர்க்கிறது. அதே போன்று பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் மற்றும் சல்ஃபர் கருப்பையை வலுவாக்கி மாதவிடாய் கோளாறுகளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து முக்கியமாக தொழிற்சாலை அதிகம் உள்ள பகுதியில் வசிப்பவர்கள் அருந்தும் நீரில் மிகச்சிறிய அளவில் ஈயம், பாதரசம் போன்ற மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரசாயனங்களின் கலவை இருக்கும். இது போன்ற சூழல்களில் வசிப்பவர்கள் தினம்தோறும் பூண்டு சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கும் இந்த இரசாயனங்களின் நச்சுத்தன்மையை முறித்துவிடும். அடுத்ததாக பூண்டை தேனில் ஊற வைத்து சாப்பிடுவது இன்னும் நல்லது. பொதுவாக நாம் உண்ணும் உணவுகள் இறைப்பையில் சென்று சேர்கிறது. அங்கு ஜீரண உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து உணவை ஜீரணித்து பலவித சத்துக்களை தனித்தனியாக பிரித்து பின்பு உடல் முழுவதும் அனுப்புகிறது. இந்த பணியினை இறைப்பை மிக சிறப்பாக செய்கிறது. இந்த இறைப்பையின் பணி சீராக நடப்பதற்கு தேன் மிகவும் உதவுகிறது. அடுத்து தேன் மற்றும் பூண்டு ரெண்டிலுமே கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இவற்றை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் அதில் உள்ள என்சைம்கள் கொழுப்பை கரைத்துவிடும். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேனில் ஊறிய பூண்டை சாப்பிட்டு வரலாம். மேலும் இரத்த சோகை பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும். இப்பொழுது பூண்டை எப்படி சாப்பிட்டால் அதன் மருத்துவ தன்மையை மேலும் அதிகரிக்கலாம் என்று பார்ப்போம். பூண்டினை தோல் சீவி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். பின் 10 நிமிடம் அப்படியே வைத்து விடுங்கள். இந்த நேரத்தில் அலிசின் உற்பத்தி அதிகரிக்கும். இதனால் இதன் மருத்துவ தன்மை மேலும் அதிகரிக்கும். இதன் பிறகு கெட்ட வாடையும் வராது. அதே போன்று தேனில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். இரவு படுக்கும் பொழுது பாலில் பூண்டை வேக வைத்தும் சாப்பிடலாம். அடுத்து இரவில் தினமும் 2 பூண்டு பற்களை பச்சையாக சிறிது சிறிதாக கட் செய்து ஒரு 10 நிமிடம் வைத்திருந்து சாப்பிட்டால் கூடுதல் நன்மையை பெறலாம். இதனால் உடலில் இரத்த உறைவு ஏற்பட்டு இரத்த ஓட்டத்தில் இடையூறு ஏற்படுவது தடுக்கப்படும். மேலும் பச்சை பூண்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பற்கள் வரை சாப்பிடலாம். அதற்கு மேல் சாப்பிட வேண்டாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பது இதற்கும் பொருந்தும். முக்கியமாக சைனா பூண்டை விட நாட்டு பூண்டிலேயே அதிக சத்துள்ளது. பண்டைய காலம் முதல் பூண்டு வெறும் உணவாக மட்டுமல்லாமல் மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இதுவரை பூண்டின் நன்மைகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இனி தாமதிக்காமல் இன்றே சாப்பிட தொடங்கிவிடுங்கள். அதன் மருத்துவ நன்மைகளையும் பெற்றிடுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.